நாம் அன்றாடம் நம்முடைய உணவில் கேரட்டை பயன்படுத்துகிற போது கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேரட்டை பச்சையாகவோ இல்லை ஜூஸாகவோ செஞ்சு நம்ம சாப்பிடலாம். கேரட்டில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால அதிக ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. நம்முடைய கண் பார்வைக்கு மிகவும் நல்லது இந்த கேரட்டு. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். தோல் சீவி எடுத்துக்கலாம். இதில் உள்ள விட்டமின் ஏ சத்தானது கல்லீரல், இரைப்பை, குடல், கண் பார்வை, இதயம் ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தியை அதிகரிக்க செய்யுது. நமது வயிற்றில் சுரக்கப்படும் அதிகப்படியான அமிலத்தை தடுப்பதற்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கேரட் ஜூஸை குடிக்கணும். கோடை காலத்தில் உடலில் இருந்து வெளியேறும் நீர்ச்சத்தை சமப்படுத்தும். குடல் புற்றுநோய் வராமல் தடுக்க சிறந்த மருந்தாகும் இந்த கேரட். ஈரல் பலமடைகிறது, இரத்தம் சுத்தமாகும், தேவையில்லாத நச்சுக்கள் வெளியேறும், பித்தம் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கிறது. நான் இதை துருவி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைனா சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம ஜூஸ் அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் தினமும் குடிக்கிறதால சோர்ந்துள்ள இதய தசைகள் வலுவடைந்து உடல் பருமன் ஏற்படாமல் எப்போதும் உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க கூட டெய்லி இந்த ஜூஸை குடிக்கிற போது அந்த புண்கள்லாம் நல்லா ஆறிடும். இப்போது இனிப்புக்காக நான் தேன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைனா வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஐஸ் சேர்த்துக்கிறேன். இது உங்களுடைய விருப்பம். ஐஸ் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம். பல பல பற்களுக்கு தினமும் ஒரு கேரட்டை கடித்து சாப்பிடலாம். இதனால் பற்கள் வலுவடைவதோடு பற்களில் இருக்கும் அழுக்கும் நீங்குகிறது. பார்வை குறைபாடுகளை தீர்க்க வல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குற தன்மை இதுக்கு இருக்குது. ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, இருவரும் சந்திக்கும் பிரச்சனைகள் ஒன்று தான் வலியுடைய மூட்டு வீக்கம். இத்தகைய மூட்டு வீக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டுமானால் தினமும் கேரட்டை தவறாமல் சாப்பிட்டு வர வேண்டும். அதில் உள்ள விட்டமின் சி எலும்புகளை வலுவாக்கும். கேரட்டை வேக வைத்தோ அல்லது பச்சையாகவோ அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பார்வை நரம்புகளின் வறட்சி தன்மை நீக்கி கண் பார்வை கூர்மையாகும். எங்கள் வீட்டு தங்க மகன் கேரட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ கொடுத்தா பாருங்களேன், ஜாலியாயிருக்கும். தினமும் கேரட் ஜூஸ் குடித்து வந்தாலே நம்முடைய சருமத்தில் இருக்கிற வறட்சி நீங்கி சருமம் பொலிவு பெறும்.